Hi students this is Asirekha Bommaraj from Visual Verb channel. இன்னைக்கு நம்ம 10th standard english paperல இருக்க question number 28 பத்திதான் பார்க்க போறோம். 28 road map இது ஒரு 2 mark question. road map எழுதிறதுக்கு சில ஈஸியான keywords இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். go straight turn left or right walk on the walk again opposite to the cross the you will reach the Go straight ஸ்ட்ரைட்னா நேரா தொடர்ந்து போகிறது left லெஃப்ட் ஆர் ரைட் லெஃப்ட்னா இடது வழது, வலது வாக் நாலும் தொடர்ந்து நடக்கிறது வாக் நாலும் same meaning தான் ஆப்போசிட்டதுன்னா எதிர்ப்பதமாக க்ராஸ் தனால் அதை தாண்டி போகிறதுன்னு அர்த்தம் you will find or reach the அப்படின்னா அந்த இடத்தை நம்ம பார்த்துடுறது இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துடுறதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த கமெண்ட்டை வச்சுட்டு ஈஸியாக ஒரு சென்டென்ஸ்க்கு அதாவது ஒரு ரோட் மேப்கு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏற்கனவே நம்ம ரோட் மேப் எப்படி ஈஸியாக எழுதுறதுங்கிற கீவேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணியே இந்த கொஷின்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு கொஷினை நம்ம ரீட் பண்ணிக்கலாம் யூ ஆர் நியர் த ஸ்கூல் எ ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்த் யூ டு டைரெக்ட் ஹிம் டு சூப்பர் மார்க்கெட் கைட் ஹிம் வித் யுவர் டைரெக்ஷன்ஸ் இன் அபவுட் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் கொஷினை நம்ம நல்லா ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு விஷயத்த ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா ஒன் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அனதர் ஒன் இஸ் டெஸ்டினேஷன் நம்ம எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறத இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுவார் ஹியர் த ஸ்கூல் இங்கே இருக்குது அதே மாதிரி நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் அது இங்கே இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம போக வேண்டிய இடம் சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குது ஸோ இப்போ அங்கே போகும்போது வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படி வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது மெயின் ரோடு இருக்குது இது ரெண்டையும் நம்ம தாண்டி போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இப்போ அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சுட்டு நான் எப்படி எழுதணும் ஈஸியாக அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நல்லா க்ளியராக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து நம்ம இங்கே கோ ஸ்ட்ரெய்ட் இந்த இந்த வழியாக போகிறதுனால நம்ம கோ ஸ்ட்ரைட்டுன்னு வச்சுக்கணும் தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்துட்டு நம்ம வழி சொல்லும்போது அவரோட லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணணும் அதாவது இந்த லெஃப்ட் சைடில் அப்போ செகண்ட் கமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் லெஃப்ட் அந்த கமெண்ட் கொடுக்குறோம் இந்த தேர்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தாண்டி போகிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் க்ராஸ் த இல்லைன்னா வாக் பாஸ்ட் த அப்படின்னு கொடுக்கலாம் வாக் பாஸ் த ஹாஸ்பிட்டல் இல்லைனா க்ராஸ் த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற தேர்ட் கமெண்ட் கொடுக்கலாம் இந்த ஃபோர்த் கமெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அவர் மெயின் ரோட்லேயே அப்படியே போகிற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ இப்போ என்ன கொடுக்கலாம் வாக் அலாங் த மெயின் ரோடு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ வாக் எகெயின் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் அங்கே சூப்பர் மார்க்கெட்டை அவர் பார்த்துருவார் ஸோ இப்போ ஃபைனலாக யூ வில் ஃபைண்ட் த இல்லைன்னா யூ வில் ரீச் த சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு சில கமெண்ட்டும் இருக்குது அது ஒக்க ஃப் ஃபியூ மீட்டர்ஸ் ஆர் மினிட்ஸ் ஸ்டெப் டவுன் த எங்கேயாவது ஸ்லோப்பாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஸ்டெப் டவுன் தன்னு சொல்லலாம் யூ கேன் சி த இன் யூர் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் த ஸோ இப்போ இந்த கமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியும் கூட நம்ம ரோட் மேப்பை இன்னும் நல்லா எழுத முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்